பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, செம்பருத்தி செடியிலிருந்து கட்டிங்ஸ் எடுத்து ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி வளர்க்குறது, தாய் செடியிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து எப்படி நர்சரியில் உருவாக்குறாங்களோ அதே மாதிரி கட்டிங்ஸ்லேருந்து செடி எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு தாய் செடியிலிருந்து கட்டிங்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னால் கத்தியை வந்து இந்த மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் வந்து மெடிக்கல்லலாம் கிடைக்கும், அதுலேருந்து லைட்டாக பஞ்சில் முக்கி ரெண்டு பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் செடி வந்து ஃபங்கல் அட்டாக் எதுவும் ஆகாமல் இருக்கும். இப்போது அடியிலேருந்து பெரிய தண்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணிட்டு வந்த தண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு அடி நீளமுள்ள கட்டிங்ஸு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு, இந்த நீளமுள்ள குச்சி போதும். இப்போ இந்த இலையெல்லாம் எடுத்து இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். இலையெல்லாம் இருந்ததுன்னா செடியோட இது வேர் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கட்டிங் போர்ஷன் வந்து 45 டிகிரி கிராஸில் கட் பண்ணணும். அப்போ தான் வேர்கள் வந்து ஈஸியாக நல்லா பிடிக்கிற நிறைய பறந்து பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கட் பண்ண பிறகு லேசாக இந்த பாகத்தை ஒரு 1 இன்ச் நீளத்துக்கு லேசாக அந்த மேல் தோலியை மட்டும் எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு அந்த ஆலோவேரா இருக்கு இல்லையா, அந்த ஆலோவேரா எதுக்காகனா இது வந்து ரூட்டிங் ஹார்மோனாக செயல்படுது. இதில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு இப்போ மண் கலவையில் வைக்கணும். அதை வந்து இது கட்டிங்ஸை வைக்கிறதுக்கு நல்ல ட்ரைனேஜ் ஹோல் உள்ள ஒரு நல்ல பாட் எடுத்துக்கணும். பாட் எடுத்துட்டு அடியில் கொஞ்சம் ஓட்டு துண்டுகள் போட்டுக்கணும். இது போடுறதுக்கு நல்ல ட்ரைனேஜ் ஹோல் உள்ள பாட்டை எடுத்து இந்த கல்லுலாம் போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு பங்கு மணல், கொக்கோ பீட்டு, கொஞ்சம் தோட்டத்து மண், இந்த மூணையும் நல்லா கலந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லேசாக தண்ணி ஊற்றி நனைச்சிக்கலாம். நனைச்சிட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க குச்சி இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த ஆலோவேரா தடவி ஜெல் வந்து நல்லா முக்கிட்டு ஒரு ஹோல் போட்டு அதில் உள்ளே வச்சுருண்டு. ஒரு 1 இன்ச் கீழே முங்குற மாதிரி முக்கி வச்சிட வேண்டிதான். அதே மாதிரி இந்த கட்டிங்ஸையும் நல்லா எடுத்துட்டு இதை பார்ட் பண்ணி எடுப்போம். கட்டிங்ஸை பார்ட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து வெயிலில் வைக்கக்கூடாது. இதை வந்து ஒரு நிழல் பாங்கான இடத்துல 3 நாளைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெயிலில் வைக்கணும். இப்போ 3 டேஸ்க்கு இப்போ நிழலில் வச்ச மாதிரி மதர் பிளான்ட்லேருந்து கட் பண்ணி வச்சது தான். இப்போ லீவ்ஸ்லாம் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து வச்சு 15 நாள் ஆகுது, இது வந்து வச்சு 1 மாதம் ஆகுது. ஏற்கனவே ஒரு கட் பண்ணி வச்சு இப்போ 2 செடி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. இது வச்சு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. இந்த 2 செடியும் வச்சு இப்போ நல்லா பூத்து நல்லா மொட்டு விட்டுருக்குது பாருங்க. ஏற்கனவே 1 வருஷம் வச்ச செடியை இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இப்போ செடி வைக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பாட்டு, நல்ல ட்ரைனேஜ் ஹோல் உள்ள ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ட்ரைனேஜ்லாம் நல்லா போகிறதுக்கு சில ஓட்டு துண்டுகளும் அப்புறம் தென்னை நாரும் வச்சுக்கலாம். தென்னை நார் எதுக்காகனா ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறோம். எப்பயுமே ஒரு ஹியூமிடிட்டி வந்து மெயின்டைன் பண்ணும். 6 மாதம் ஆன செடி இப்போ எவ்வளோ வேர் வந்திருக்குதுன்னு பாருங்கள். இதை அப்படியே எடுத்து தொட்டியில் மாற்ற போகிறோம். இதுக்கு என்ன மாதிரி மண் கலவை மிக்ஸ் பண்ணி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். செம்பருத்தி செடி நடுறதுக்கு 1 பங்கு கொக்கோ பீட், 1 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு மாட்டுச்சாண உரம், இந்த மூணையும் கலந்து அப்படியே அந்த தொட்டியில் ஃபில் பண்ணிடலாம். இப்போ இந்த கலவையெல்லாம் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி 3 நாளைக்கு நிழலான இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ செம்பருத்தி செடி எப்படி கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்கலான்னு பார்த்தீங்களா,
இதே மாதிரி நீங்களும் கட்டிங்ஸ் பக்கத்து வீட்லேயோ இல்லை தெரிஞ்ச நண்பர்கள் வீட்லேயோ இருந்து அவங்க வீட்டில் செம்பருத்தி செடி இருந்ததுன்னா அதுலேருந்து இந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்து வந்து நீங்களும் ஈஸியாக வளர்க்கலாம், நர்சரியிலிருந்து வாங்க தேவையில்லை. ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் பாய் நண்பர்களே.